விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 30ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021 கார்த்திகை மாதம் 14ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். நம்ம நேயர்கள் யாராவது உத்திரட்டாதி பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உணவு சமச்சீரான அளவு இல்லாத ஒரு அமைப்பும் இல்லை, உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும், இந்த சமுதாயத்தின் மீது நிறைய கோபப்படக்கூடிய ஒரு விஷயமும், உங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றின ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே சிக்கிக்கிறதும், அன்புக்குரிய துணைக்கிட்ட நிறைய வாதங்கள் பண்ணுறதும், ஏன் நான் நினைக்கிற மாதிரி நீ நினைக்க மாட்டேங்கிற, நான் யோசிக்கிற மாதிரி நீ யோசிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற கேள்வி இந்த ரெண்டு நட்சத்திரத்தினருக்கும் நிறைய வரும். எஸ்பெஷலாக அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், தொந்தரவுகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வலிகள், இதெல்லாம் வயிறு பகுதியில் வரணுங்கிறதும் ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உணவு சமச்சீரான அளவு எடுத்துக்கிறதும், இலகுவான உணவு எடுத்துக்கிறதும், கொஞ்சம் கோபத்துலேருந்து வெளியில் வந்து நிற்கிறதுமே மிகப்பெரிய வரமாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்துலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயும் நம்ம நேயர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பசுக்கள் நிறைய இருக்க இடத்துலையோ, இல்லை பசு மடத்துலேயோ, இல்லை பசு பண்ணையிலேயோ, இல்லை மாடு எங்கே ஒரு 3-4 மாடுக்கு மேலே வச்சுருக்காங்களோ, அந்த இடத்துல உங்களால் ஆன இயன்ற ஒரு சிறிய காணிக்கையை செலுத்திட்டு, அந்த கோமாதாவை பின்பக்கமாக நின்று நமஸ்காரம் செய்துட்டு, முடிந்தால் அந்த பசுவை ஒரு 3 முறை வலம் வந்து நமஸ்காரம் செஞ்சுட்டு, அப்படி பசு மாடை சுற்றி வர முடியல சார், மழையும் சேருமா இருக்குது சார், கட்டி வச்சுருக்காங்க சார் அப்படிங்கிறவர்கள், உங்களை நீங்களே, கிரகங்கள் எப்படி தன்னை தானே சுற்றிக்கிட்டு சுற்றி வருதோ, அது மாதிரி உங்களை நீங்களே ஒரு 3 முறை சுற்றி கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து விடுவிப்பை தரும், உங்களுடைய கோபங்கிறது கட்டுக்குள்ளே வரும், இந்த சமுதாயத்தின் மீது நீங்கள் படக்கூடிய ஒரு விஷயமும் வந்துடும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கி சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். சரி, இப்படி சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் எதிரிகள், எதிர்ப்புகள் இவங்கெல்லாம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சட்டம், சமூகம், காவல், சங்கம், நீதித்துறை, இதெல்லாம் இவங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும். உங்களுடைய கைகள் எதிரிகளின் மீது ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும். துரோகிகளை அடையாளம் கண்டு நசுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி நிறைய திட்டமிடுதல், அதிகாரம் செலுத்துதல், நல்ல அதிகாரம், குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு நிறைய அறிவுரைகள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதும், அதே மாதிரி வேலை செய்பவர்கள் தன்னுடன் பணிபுரிபவர்கள் அவர்களுக்கு நிறைய ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. இப்போ அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும், இன்னைக்கு தாத்தா பாட்டி, இந்த பழம்பெருமை, பழைய பஞ்சாங்கத்துடைய விஷயங்கள், இதெல்லாம் நிறைய பேசுவாங்க. குழந்தைகளினுடைய வளர்ப்புங்கிறது மகிழ்ச்சி தரும். பிள்ளைகளால் கௌரவமும் பெருமையும் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தன் குழந்தையை நினைத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்புங்கிறதும் வரும். அதே மாதிரி தெய்வங்களினுடைய ஆசீர்வாதம், தெய்வ நம்பிக்கை, தெய்வங்களை பற்றின பேச்சுக்கள், குலதெய்வத்தை பற்றின கலந்துரையாடல்கள், இதெல்லாம் பங்காளிகளுக்கு நடுவில் நிறைய வரும். உணவில் இனிப்பு பொருளுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இன்றைக்கி காணப்பட்டுட்டு வரும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும், சந்தோஷம் தரும். நாணயம் பழிச்சிடும். நீங்கள் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். இப்போ அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல குதூகலம், சந்தோஷம், நிறைய கலந்துரையாடல்கள், நண்பர்கள்ட்ட நம்மளே கிண்டல் பண்ணி நிறைய பேசக்கூடிய விஷயங்கள், மனசு யதார்த்தமா இருக்கு, நான் எதுக்கு எதை போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டு பேச போறேன் அப்படின்னு சொல்றதும், அடுத்தவர்கள் மனசை காயப்படாம பேசுறதுங்கிற எண்ணம் இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே காணப்படும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும், பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், நல்ல திட்டமிடுதல், வரவு செலவு செய்யறது, வட்டித்தொகை, வாடகைத்தொகை, இதுலெல்லாம் திருப்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பா இந்த தடவை எப்படியோ நல்ல விதமாக கொடுத்து முடிச்சிட்டோம், அடுத்த தடவை எப்படிங்கிறத அடுத்த மாதம் பேசிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அமைப்பு. மருந்து மாத்திரைகளின் மீது அதிக கவனம், பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலை, உடல் பகுதியின் மீது, உடல் பாகங்களின் மீது அதிக எச்சரிக்கை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சிகள் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும்.
அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒன்றுக்கு மூணு தடவை முயற்சி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இன்றைய நாளில் உண்டு. நிறைய நிறைய கலந்துரையாடல்கள், கேள்வி பதில்கள் குடும்ப உறவுகள்கிட்ட வரும், வேலை செய்கிறவர்கள்ட்டையும் வரும், தன் உடன் பணிபுரிபவர்கள்ட்டையும் வரும், மேலதிகாரிகள்ட்டையும் வரும். கொஞ்சம் கொஞ்சம் வாதம், விவாதம், பிடிவாதம் இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக பங்காளிகளுக்குள்ளே நிறைய கருத்து மோதல்கள், குலதெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த சிக்கல்களை திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வர்றதும், திருவிழாக்கள் பூஜைகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்க இதனுடைய காரணங்கள் என்னங்கிற கேள்வி மனசில் நிறைய எழுறதும், அதே மாதிரி ஜோதிடத்தை பற்றின ஆராய்ச்சி, ஆன்மீகத்தை பற்றின ஆராய்ச்சி, தெய்வங்களை பற்றின ஆராய்ச்சி, தெய்வங்களோட வரலாறு ஏதோ ஒன்று தேடி போய் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி நாளில் நிறைய டென்ஷனுங்கிறது அதிகமாக இருந்தாலும் ஒரு நிதானமான நிலையை கடகராசி நேயர்கள் கடைபிடிச்சிட்டு வருவாங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, இனிமை, இன்பம் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் செய்த தவறையும் உங்கள் பேச்சால் சமரசம் செய்து சமாதானம் செய்து கொஞ்சம் பூசி முழுகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு கௌரவம், பெருமை, புகழ், மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டு, பொருளாதார ஆதாயங்கள், மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நல்ல பொருளாதார திட்டமிடுதல், கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, சிற்றுண்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக காணப்பட்டு வரும். குழந்தைகளோட விதத்தில் நிறைய உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கிறதும், தாய் தகப்பனோட உடல்நிலையில் நல்ல அக்கறை எடுத்துக்கக்கூடிய அமைப்புங்கிறதுமே சிம்மராசிக்கு ஃபேவராகவே இருந்துட்டு வரும். இப்போது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சுறுசுறுப்புங்கிறது காலையிலே அதிகமாகிடும். டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த காரியங்களை செய்யணும், திட்டமிடுதல் அப்படிங்கிறது இருக்கணும். பட்டுன்னு இந்த காரியம் நடந்துட்டு என்னது பட்டுப்படவே இல்லைங்க, பட்டுன்னு நீங்கள் ஆசைப்பட்டு நேசப்பட்டு இப்படிலாம் சொல்லலாம். ஒரு விதத்தில் எந்த காரியம் செஞ்சீங்கன்னாலும் அது உங்களுக்கு ஜெயமாகும். உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் முட்டிகிட்டு தான் நிற்கும். ஸோ நீங்கள் என்ன மனசில் விருப்பப்படுறீங்களோ, எதை ஆசைப்படுகிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்களுக்கு நிறையவே காணப்பட்டுட்டு வரும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். இப்போது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல தன ஆதாயங்கள், எதிரிகளை கொஞ்சம் ஜெயிச்சு எதிர் இருக்கும் விக்னங்களை வென்று பெருமை, புகழ், கௌரவத்தை அடையக்கூடியதும், குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி தரக்கூடியதும், குழந்தைகளோட விஷயத்தில் நிறைய அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும், அதே மாதிரி குடும்ப உறவுகள்கிட்ட நிறைய கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பும் நிறையவே இன்றைக்கி காணப்பட்டுட்டு வரும். காது, மூக்கு, தொண்டை போன்ற சம்மந்தப்பட்ட உபாதைகள் அப்பப்போ வந்து போகும். பட் ஆனால் ஓரளவுக்கு இந்த தைலம், சுடுதண்ணீர், அப்புறம் இந்த பேராசெட்டமல் மாதிரி இவங்களே கொஞ்சம் டாக்டர் மாதிரி தான் நிறைய ட்ரீட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி உணவுங்கிறது ஒரு 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 மெடிசன் மாதிரியே அந்த உணவை எடுத்துப்பாங்க. மிளகு சாதம் சாப்பிட்றது, நெய் போட்டு மிளகு சாதம் சாப்பிட்றது, சுடுதண்ணீர் சாதம் சாப்பிட்றது, இலகுவான கஞ்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயத்த அவங்களே டிசைட் பண்ணி அவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க. அது மாதிரி துலாம் ராசினருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு சில சில தொந்தரவுகள் இருந்தாலும் மேன்மைக்குரிய ஒரு நாளாகத்தான் நான் பார்த்துட்டு வரேன். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதார தவிப்பு, பற்றாக்குறைகள், இந்த மாத கடைசியினுடைய ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறது, அடுத்து சம்பளம் எப்போ வரும், பொருளாதார உயர்வுங்கிறது எப்போ இருக்கும், பொருளாதாரத்தை பற்றின கேள்விங்கிறது இன்றைக்கி விருச்சிகராசிக்கு அதிகம் இருக்கும். அது எந்த லெவலில் இருந்தாலும் சரி, ஒரு அன்றாட கூலி வாங்குகிற தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இல்லை மாத சம்பளம் வாங்குகிற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, அடுத்து பொருளாதார தனவரவு எப்போ அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய இருக்கும். அதற்கான பதில்ங்கிறது இன்றைய நாளில் கண்டிப்பாக கிடையாது. இன்றைய நாளுங்கிறது கொஞ்சம் பொருளாதார தொய்வுடனே இருக்கும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கையாக இருக்கும். கேட்ட பக்கம் கடன்கிறது கண்டிப்பாக கிடச்சிடும். நிறைய திட்டமிடுதல் இருக்கும். என்ன திட்டாதீங்க, கிரகங்களோட அமைப்பு இந்த மாதிரி இருக்குது, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விருச்சிகராசி நேயர்கள் மனம் தளராமல், அதே மாதிரி அவர்கள் வைத்திருக்கின்ற தெய்வ பக்தி மற்ற ராசினர் வைத்திருக்கிறத விட மிக அதிகமாகவே இன்றைக்கி நல்ல காணப்பட்டுட்டு வரும். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு விருச்சிகராசினருக்கு உண்டு. இப்போ அடுத்து இருக்கிற தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய கேள்வி பதில்கள், குடும்பத்தில் கலந்துரையாடல்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு ஒரு கலந்துரையாடல்கள், அதே மாதிரி யாருக்கும் மனசுக்கு பிடித்த ஒருவரோட இன்றைக்கி நீண்ட நேரம் கலந்துரையாடி நட்பு, உறவு இதெல்லாம் மேன்மையாடையக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசினருக்கு சாத்தியமாக உண்டு. பற்றாக்குறைங்கிறது கண்டிப்பாக வராது. பொருளாதார தேடல் நிச்சயமாக இருக்கும். பட் ஆனால் மருந்து, மாதிரை, மல்லிகை இதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக போகக்கூடிய ஒரு நாளுங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். மாடிப்படிகள் ஏறும்பொழுதும் சரி, இறங்கும் பொழுதும் சரி, மிகுந்த கவனத்துடன் இருக்கிறதும், அதே மாதிரி மின்சாரம், மோட்டர் இது போன்ற பொருட்கள் இயங்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் பக்கத்திலே அருகாமையில் நின்று இந்த மழைக்காலத்தில் எச்சரிக்கையுடன் அதாவது ஈரத்தோடு இருக்கிற சுவிட்சை தொடாமல் இருக்கிறதுமே
நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும். இப்போ அடுத்த இருக்கிற மகர ராசியை பொறுத்தவரையிலும் தன்னை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் மகர ராசி நேயர்கள் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாலே நிச்சயமாக மேன்மையடையக்கூடிய ஒரு நாளாக இனிய நாளுங்கிறது இருக்கும். சில்லறை வருமானங்கள் நிறைய கிடைக்கும். கொஞ்சம் பிட்டு பிட்டாக தான் பொருளாதாரங்கிறது தேடி வரும், ஆனால் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். பொருளாதார பாதிப்புங்கிறது இனிய நாளில் வராது, கொஞ்சம் தொய்வாக காணப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி மருந்து மாத்திரை மளிகை இது போன்ற பற்றாக்குறைகள் அங்கங்கே உணர்ந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து செல்லக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு உண்டு. அதே மாதிரி கருத்த நிறம் உருவம் கொண்டவர்கள், கருத்த தேகம் கொண்டவர்கள், கொஞ்சம் வித்தியாசமான உருவ அமைப்பு கொண்டவர்கள் இவங்க கிட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் வார்த்தைகளில் மிகுந்த கவனத்துடன் பேசி அவர்களுடைய மனதை காயப்படுத்தாத அளவிற்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் பேச்சில் கடைபிடித்தாலே இன்றைய நாளுங்கிறது சிறப்பானதாகவே அமையும். வண்டி சைலன்சர், எரிவாயு, வண்டியில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் எச்சரிக்கையுடன் இருப்பது நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. அடுத்த இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அலுவலகத்தில் கெடிகாரத்தனமான பெயருங்கிறத வாங்கிடுவாங்க. புகழ் பெருமை பாராட்டெல்லாம் இவங்களை தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கு நாளில், பட் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய அமைப்புங்கிறது கும்பராசினருக்கு சாத்தியமாக உண்டு. அன்புக்குரிய துணை கொஞ்சம் கொஞ்சம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி சீண்டல்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பொருளாதார ஆதாயம்ங்கிறது பெரிய அளவுக்கு தேடலாக போகாது, ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய அமைப்புங்கிறது வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது கும்பராசிக்கு உண்டு. பெரிய உயர்வோ இல்லை பெரிய தாழ்வோ இல்லை தடுமாறக்கூடிய அமைப்போ கண்டிப்பாக கும்பராசினருக்கு கிடையாதுங்கிற வார்த்தையும் என்னால் சொல்ல முடியும். இப்போ அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல கெட்டிக்காரத்தனமான பலன்கள், ஆதாயங்கள், ஒரு சிறு முன்கோபம், சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி, கொஞ்சம் தாழ்ப்புணர்ச்சி, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதார விரயங்கள், அதே சமயம் பொருளாதார ஆதாயமும் உண்டு, பொருளாதார விரயமும் உண்டு. குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாகவே இருக்கும், நம்பிக்கை தரக்கூடியதாகவே இருக்கும். இனி என்னங்கிறது சிறப்பானதாகவே இருக்கும். இந்த டெஸ்ட் மேட்சை பார்த்து இந்தியா டெஸ்ட் மேட்ச் இப்படி இருக்கே கொஞ்சம் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய கலந்துரையாடல்கள்லாம் வரும். 2020 1 டே இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் டெஸ்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு விதத்தில். அதே மாதிரி தொடர்ச்சியாகவே கேம் அடுத்து வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மேட்ச் பார்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும்னு சொல்லலாம். பட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு உண்டான ரசிகர்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களை போலவே நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன், அடுத்து எப்படி போகும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்றைய நாள் நல்லபடியாக போகணும், இன்றைய நாள் எல்லா ராசி நேயர்களுக்கும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கரோட மனசில் பிரார்த்தனை பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.